பெருமாள் வணக்கங்க ஐயா. வெளியே நின்றுருக்கீங்க? ஒன்றும் இல்லைங்கய்யா, எங்கள் பசங்களையும் இந்த இங்கிலீஷ் பள்ளிக்கூடத்தில் சேர்க்கலாம்னு அட்மிஷன் போட்டவங்க, அது நம்ம தர்மகர்த்தையாக பிடிக்கல ஒழியிருக்குங்க, உள்ள பிரச்சனை ஒழியிருக்காருங்க. ஏன் உங்கள் பசங்க இங்கே படிக்கிறதுல வேலை பண்ணுங்க, என்ன பிரச்சனையா? அதை நாங்கள் அர்த்தமாக பேசிட்டு இருக்கிறீங்க. எங்கள் பசங்களோட சரிக்கு சமமாக ஒன்றா உட்காந்து படிச்சிருவானுங்களா? அவனுங்க தான் விவரம் இல்லாமல் சீட்டு கேட்டாங்கன்னா நீங்களும் கொடுத்துருவீங்களா? பல்லு வளர்க்காத பையெல்லாம் பள்ளிக்கூடம் போயிட்டா அப்புறம் ஊரில் இருக்கிற மற்ற வேலையெல்லாம் யாரையா பார்க்குறது? கேட்குற ஃபீஸ் கொடுக்கறதுக்கு பேரண்ட்ஸ் ரெடியாக இருக்காங்க, சீட் இல்லைன்னு சொல்கிறது எப்படி சார் நியாயமாக இருக்கும்? சார் முடிவாக சொல்கிறோம், எங்கள் பசங்க படிக்கிற இடத்துல அந்த தெரு பசங்களை படிக்க விட மாட்டோம். யோ என்னையா சொல்கிறீங்க? அந்த பசங்கள் நம்ம பசங்களும் ஒன்றா உட்காந்து படிக்கிறதெல்லாம் சாரிப்பட்டு வராதுங்க, அதான் காலங்காலமாக இருக்க. அப்புறம் என்ன? யார் காலத்துலேருந்து? பெரியவங்க காலத்துலேருந்தாங்க. எந்த பெரியவங்க? அந்த பெரியவங்களா, இந்த பெரியவங்களா, எந்த பெரியவங்க? அதெல்லாம் வெளியிலேருந்து வந்தாலுங்க, இது நம்ம ஆளுங்க சொன்னதுங்க. நம்ம ஆளுங்க நீங்கள் சொல்கிற ஆளுங்களே வெளியிலேருந்து வந்த ஆளுங்க தான். வெளியிலேருந்து வந்த விஷயத்தெல்லாம் கொண்டு வந்து ஊருக்கு நடுவில் வச்சுட்டு உங்கள் விஷயத்தை கொண்டு போய் ஊருக்கு வெளியில் வச்சவங்க தானே நீங்கள். இப்போது எவனோ ஒருத்தன் சொன்ன பழக்கத்தை நம்ம பழக்கம்னு சொல்லிக்கிட்டு நம்ம கூடவே இருந்தவன் ஆகாதவன் சொல்லி உங்கள் கிட்டேருந்து ஒதுக்கி வச்சுருக்கீங்க. தமிழ்நாட்டை விட்டு வெளியில் போனால் மட்டும்தான் ஏன் தமிழன் தமிழன்றீங்க? ஆனால் தமிழ்நாட்டுக்குள்ளே இந்த ஆளுங்க அந்த ஆளுங்கன்னு பிரிஞ்சு தானே நிற்கிறீங்க. உன் கூடவே இருக்கிறவன் உன் வீட்டுக்குள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லுதே ஒரு வழக்கம், அந்த வழக்கத்தை எழுதி நம்ம வீட்டுக்குள்ளே நீ போக முடியுமா? முடியாது. ஏன்னா அவனுக்கு நீ துச்சம், இதையும் அந்த வழக்கம் தான் சொல்லுது. என்ன குருக்கள்வாள் சொல்லுங்க, நம்ம கோயில் தர்மகர்த்தவ கர்ப்ப கிரகத்துக்குள்ளே விடுவேளா? அது எப்படின்னா? ஆ கேடிச்சா, உன்னை பக்கத்தில் வரக்கூடாதுன்னு சொல்கிற சாமி பேச்சை கேட்டு உன் பக்கத்தில் இருக்கிற நம்ம ஆளுங்களை கிறங்கன்னு ஒதுக்கி வச்சுருக்க. காலம் மாறிட்டு இருக்கியா? இந்தியாவிலே தமிழ்நாட்டில் மட்டும்தான் பேருக்கு பின்னால் ஜாதியை சேர்த்துக்கிறது இல்லை. ஏன் தெரியுமா? இங்கே தான் பெரியார்னு ஒரு மனுஷன் பிறந்தான். இன்னைக்கு பஸ்ஸில் ட்ரெயினில் போகும்போது பக்கத்தில் உட்காந்துருக்க எந்த ஜாதிக்காரன் கேட்டால் உட்காருங்க? சினிமா தேட்டரில், ஹோட்டலில், ரேஷன் கடையில், இலவச கியூவில் எங்கேயுமே ஜாதி பார்க்காம முட்டி மோதிக்கிறீங்க. ஆனால் ஜாதிகள் இல்லையடி பாப்பான்னு சொல்லி கொடுக்குற பள்ளிக்கூடத்தில் மட்டும் ஏன் ஜாதி ஜாதின்னு அடம் பிடிக்கிறீங்க? போங்க, போய் பொழப்ப பாருங்கய்யா.